வணக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ரமலான் மாதத்தில் பொது வெளியில் தண்ணீர் குடித்தால் கைது மற்றும் அபராதம் உண்டு, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து 3 வருடங்களுக்கு பிறகு கோயிலில் கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயம் அந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க கோயிலுடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். ரமலான் மாதத்தில் கோயிலில் குற்ற செயல்களை குறைக்க உள்துறை அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக ரெசிடென்ஷியல் ஏரியாவில் பெட்ரோல் வாகனங்களை அதிகப்படுத்துவதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது உள்துறை அமைச்சகம். குறிப்பாக ரமலான் மாதங்களில் அனைத்து ரெஸ்டாரண்ட்களும் கோயிலில் மூடப்பட்டிருக்கும். பொது வெளியில் உண்ணவோ தண்ணீர் பருகவோ அனுமதி கிடையாது. யாராவது இதை மீறினால் கைது செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்படும். அதனால் கோயில் சட்டத்தை மதித்து நடப்பது அனைவருக்கும் நல்லது. பழைய ஆளுங்களுக்கெல்லாம் தெரியுங்க, ரமதான் மாதத்தில் வந்து எப்படி நடக்கணும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் தெரியும். ஆனால் புதுசாக கோயிலுக்கு போனவங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது அவங்களுக்கு நல்லது. அடுத்த தகவல் பார்ப்போம். அசிஸ்டன்ட் அண்டர் செக்ரட்டரி ஃபார் கல்ச்சரல் அஃபேர்ஸ் அண்ட் இஸ்லாமிக் அஃபேர்ஸ் தாரூத் அல் எனசி அவர்கள் மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அதாவது கொரோனா காலத்தில் மூடப்பட்ட கோயிலின் மஸ்ஜித் கபீர், அதாவது பெரிய பள்ளிவாசல், 3 வருடங்களுக்கு பிறகு தராவீர் தொழுகைக்காக திறக்கப்பட உள்ளது. 45,000 சதுர மீட்டர் கொண்ட கோயிலின் மிகப்பெரிய பள்ளிவாசலில் சுமார் 60,000 பேர் வரை தொழ முடியும். கோயிலின் இஸ்லாமிய கலாச்சார அடையாளங்களில் ஒன்றாக இந்த மஸ்ஜித் கபீர் பார்க்கப்படுகிறது. 1979 கோயிலின் கிராண்ட் பள்ளிவாசல் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டு 1986 மறைந்த அமீர் ஷேக் ஜாபர் அல் அஹமத் அல் ஜாபர் சபா மன்னரால் திறக்கப்பட்டது மஸ்ஜித் கபீர் பள்ளிவாசல். அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். சென்னை டு கோயத் நெக்ஸ்ட் 1 வீக்கில் 20,100 ரூபாய்க்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு சென்னை 30 கோயத்தினாருக்கு ஏர் இண்டியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு கோயத் 25,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு திருச்சி 60 கோயத்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு கோயத் 24,700 ரூபாய்க்கு கல்ஃப் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு திருவனந்தபுரம் 39 கோயத்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு கோயத் 123 கோயத்தினாருக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கோயத்து டு கொழும்பு 43 கோயத்தினாருக்கு அல் ஜசீராவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க தினாரேட் பார்ப்போம். ஒரு தினார் கோயத் இந்தியாவின் மதிப்பு 266.50 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் கோயத் இலங்கையின் மதிப்பு 1,012.45 ரூபாய் உள்ளது. அடுத்து கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 19 தினார் 350 பைசாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 18 தினார் 800 பைசாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதுமாதிரி ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.